அனைவருக்கும் வணக்கம். நல்லவை அனைத்தும் நல்கும் நவராத்திரி 8ஆம் நாள் பண்டிகை தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் ஒரு பண்டிகை. பொதுவாக நவராத்திரியின் 9வது நாள் கொண்டாடப்படுவது சரஸ்வதி பூஜை. ஆனால் இந்த வருடம் நவராத்திரியின் 2ஆம் நாளே விதியை ஸ்ருதியை என்று 2 திதிகளும் வந்துவிட்டதால் இந்த ஆண்டு 8ஆம் நாளே சரஸ்வதி பூஜை மகாநவமி திதி கொண்டாடப்படுகிறது. சரஸ் என்றால் நீரோடை என்று பொருள். தெளிந்த நீரோடை போன்ற பக்தர்களின் மனதில் வாசம் செய்பவள். வெண்பட்டு உடுத்தி கைகளில் வீணையும் சுவடியும் ஏந்தி வெண் தாமரை மலரில் அமர்ந்து காட்சி தருபவள். கலை கல்விகளில் சிறந்து விளங்க கலைவாணியான சரஸ்வதி தேவியின் அருட்கடாட்சம் அவசியம். தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் ஒரு பண்டிகையாக இந்த நவராத்திரி பண்டிகை சில நூற்றாண்டுகளாக திகழ்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் குமரி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக திருவிதாங்கூர் சமஸ்தானம் விளங்கிய போது அந்த சமஸ்தான மன்னர்கள் நவராத்திரி விழாவை கோலாகலமாக கொண்டாடியிருக்கின்றனர். இதற்காக பத்மநாபபுரம் அரண்மனையின் ஒரு பகுதியில் நவராத்திரி மண்டபம் கட்டப்பட்டு அதன் முன்புறம் சரஸ்வதி கோவிலும் அமைந்துள்ளது. இந்த கோவிலில்தான் 10 நாள் நவராத்திரி பூஜைகள் விமர்சையாக நடந்துள்ளது. அந்த 10 நாட்களும் நடனம் கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகளும் நடந்துள்ளன. இந்த விழாவுக்கான குமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள முன்னுதித்த நங்கை அம்மன், வேலிமலை முருகன் ஆகிய சுவாமி சிலைகளை ஊர்வலமாக பத்மநாபபுரம் அரண்மனைக்கு எடுத்து சென்று அங்குள்ள சரஸ்வதி அம்மன் கோவிலில் வைத்து நவராத்திரி விழா பூஜைகளை நடத்தியுள்ளனர். பின்னர் திருவிதாங்கூர் சமஸ்தானம் கேரளா மாநிலத்துக்கு உட்பட்டதாக அமைந்து பத்மநாபபுரம் அரண்மனை திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது. ஆனாலும் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை நவராத்திரி விழாவுக்காக சுசீந்திரம் முன்னுணிந்த நங்கை அம்மன், குமாரகோவில் வேலிமலை முருகன், தமிழகத்தின் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் என 3 சாமி சிலைகளும் திருவனந்தபுரம் பத்மநாப அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தமிழக கேரளா போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையுடன் பேண்ட் வாத்தியம் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். இதில் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் மூலவராக கருதப்பட்டு அங்கு நவராத்திரி மண்டபத்தில் 10 நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. நவராத்திரி விழாவின் இறுதி நாளில் வேலிமலை முருகன் பரிவேட்டைக்கு சென்று திரும்பிய பின் 3 சுவாமி சிலைகளும் மீண்டும் குமரி மாவட்டம் வந்து சேரும். சரஸ்வதி பூஜைக்கு முந்தைய நாளே, அதாவது அஷ்டமி திதி என்று குழந்தைகளின் பாட புத்தகங்கள், நோட்டு, பென்சில், பேனா போன்றவற்றையும் வாத்திய கருவிகள் ஆயுத கருவிகளையும் சந்தனம் குங்குமம் பூசி கோலமிட்ட மனை பலகையில் வைத்து சரஸ்வதி படம் முன் வைக்க வேண்டும். பூஜையன்று முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு துர்கா லட்சுமி சரஸ்வதியோ நமக என்ற துதித்து பூஜையை துவங்கலாம். சரஸ்வதி நவராத்திரி 9 நாட்களும் கொண்டாட முடியாதவர்கள் சரஸ்வதி பூஜையன்று மட்டுமே பூஜை செய்தாலும் உங்களுக்கு பலனுண்டு. அன்னைக்கு பிடித்த பால், தயிர், மோதகம், வடை போன்றவற்றை படைக்கலாம். ஸ்லோகம் பாடி அன்றைய தினத்தில் வணங்க வேண்டும். 8ஆம் நாள் இடப்பட வேண்டிய கோலம் காவியிட்ட அரிசி மாவு சரஸ்வதி கோலம். மலர்கள் வெண்தாமரை மறிக்கொழுந்து முல்லை அரளிப்பு. நைவைத்தியமாக சர்க்கரை பொங்கல், அவல் பொங்கல், பாயசன்னம், வடை, மாலையில் கரும்பு, கொண்டைக்கடலை சுண்டல் போன்றவற்றை இட்டு வணங்க வேண்டும். நன்றி.